தாடி வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏனென்றா அது சாதாரண சைக்காலஜிஸ்ட் ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிற நேரம் கடைசியா 19வது ஜனாதிபதி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர் எழுதுறார், நிறைய எழுதுறார். அவர் தனில் விக்ரமசிங்கை விட தோத்தவர், அமெரிக்காவில் நிறைய தோத்து அவ்வளவு அதுல இருந்து தோத்து தோத்து முன்னாடி வந்தவர். ஏப்ரஹாம் லிங்கனோட தடவை சொல்றார், என்னுடைய தாடி, அவர் வச்சிருந்தார் ஒரு தாடி, இதுதான் என்னை லீடரா மாத்துச்சு, மக்கள் என் பர்சனாலிட்டிய அதுல கண்டாங்கன்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க, பொம்பளைக்கு வராமல் ஆம்பளைக்கு அல்லாஹ் ஏன் தாடியை கொடுத்தான் தெரியுமா? ஏன் கொடுத்தான் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கலி பொம்பளை லீடர்ஷிப்பை ஏத்துக்கொள்வா. சைக்காலஜி இது தெரியாது நினைக்கிறீங்களா? இது தெரியாது நினைக்கிறீங்களா? வேர்ல்டுக்கு தெரியும், ஆனா மனுஷன் சொன்னா நோ, பியூட்டிஃபுல். ஆம்பளைக்கு தேவை ஹேண்ட்சம், பியூட்டிஃபுல் இல்ல. பொம்பளைக்கு தேவைதான் பசந்து, ஆம்பளைக்கு தேவை பிரேவ், தைரியமும் ஹேண்ட்சமாவும் இருக்கணும். ஆம்பளை என்ன பண்ணான்? எல்லாத்தையும் எடுத்தான். உலகம் சொல்லிச்சு நைஸ். ஏ ஆம்பளோட கண்ணுக்கு பொம்பளை தானே பசந்து, பொம்பளோட கண்ணுக்கு ஆம்பளை பசந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒன்றை தொடர்ந்து எல்லாரும் பசந்து பசந்தாண்டா, அது பசந்தாயிரும். ஐ சைக்காலஜி விளங்குதா? இது பாரு பசந்து பசந்து 24 நாளைக்கு இந்த மைக்கை சொன்னா ஓ பியூட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருவான். இது நார்மலான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்னாச்சு, எடுக்க ஆரம்பிச்சான். பொம்பளை பார்த்தா இனைய மாதிரியே தனி வரும், எங்க பயப்பட, பயப்படுறது என்பது இல்லை. ஒரு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும். ஜூல போய் சிங்கத்துல உள்ள சிங்கத்துக்கு சேவை எடுத்து போட்டீங்கன்னா பொம்பளை சிங்கம் எப்படி நடக்குமோ தெரியாது. ஆங்கில சிங்கத்தோடு எடுத்தா பாக்கணுங்களா, உள்ள ஆம்பளை சிங்கத்துக்கு அப்படியே தாடி இருக்கும். எடுத்து சேவை எடுத்து பாத்தீங்கன்னா பொம்பளை சிங்கம் அதை மதிக்குமோ தெரியல. அதன் நிலைமை அல்லாஹ் ஏன் ஒரு டிஃபரண்ட் வச்சான்? வேலிட் ரீசன் இல்லாம, எந்த ரீசனும் இல்லாம அல்லாஹ் ஒரு இப்படி வைப்பானா? நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ், எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ், ஏன்? நீங்க சைக்காலஜிக்கலி நீங்க பாத்தீங்கடா, ஒரு ஹேண்ட்சம் ஒரு ஆம்பளைட்ட வர்றது, ஒரு கோழி ஒரு சேவல், சேவல்ல சேவல்ட்ட ஒரு தன்மை இருக்கு, ஒரு மாதிரியான ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். கோழிட்ட அதை கொடுக்காது. 100 கோழிகளும் கக்கு கக்கு கக்குன்னு கத்தும், ஒரு சேவல் வந்தா போதும் குக்குரு கூக்கு இதாக்கும், அது விரிக்கிற விரிய அழகாக இருக்கும். ஆனா சேவலுக்கு பசந்து கோழி தான், இன்னொரு சேவல் இல்ல. சேவலுக்கு பசந்து இன்னொரு கோழிதான். ஆனா கோழிக்கு பசந்து சேவல் தான். அல்ல சேவலுக்கு என்ன கொடுத்தான்? இங்க ஒரு கெஜெட்டை கொடுத்தான், இப்படி ஒரு கெஜெட்டை கொடுத்தான். கோழிக்கு அந்த கெஜெட் எல்லாம் இல்ல, கொடுத்தான். அதெல்லாம் எடுத்து அறுத்து போட்டீங்கன்னா கோழி சேவலை மதிக்கவே மதிக்காது, துப்பிட்டு போயிரும். இது ஒரு சேவலா? இது என்னப்பா சேவல்? அது சேவலை நோக்கி போகும். உலகத்துல மனிதன் பைத்தியமானான். எங்க பைத்தியமாக்கான்? ஷைத்தான் வந்து நுழைச்சான், ஷைத்தான் வந்து போவத்தை உண்டாக்குவான். அஷைத்தான் யஅதுக்கும் அல்ஃபக்ர், ஷைத்தான் வந்து வறுமை ஏவான், பஹுதா கோபத்தை உண்டாக்குவான். எப்படி உண்டாக்கினான்? சைக்கோ ஆக்கினான், எல்லாத்திலையும் சைக்கோ ஆக்கினான். ஆம்பளையை கொண்டு போய் இறுக்கமான ட்ரெஸ் கொடுத்தான், இந்த மாதிரி கொடுக்க சொன்னான், இப்படி குத்த சொன்னான், அந்த மாதிரி கொடுக்க சொன்னான், எல்லாத்திலையும் பைத்தியமாக்கிட்டு கொண்டா அந்த கடைசியா பைத்தியமாக்கினான். ஃபேமிலி லைஃப் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆம்பளோட தன்மையை முதல்ல எடுத்துட்டான், எல்லாம் முடிச்சு எடுத்த பிறகு பியூட்டி. இப்ப திருமணம் முடிக்கிறவர் ஃபுல்லா ஷேவ் எடுத்துட்டு தான் போறார். அவட்ட ஆம்பளையுடைய தன்மையே வெளியே காட்டளவு கொண்டுமே இல்லை. அப்ப எப்படி ஆட்டோமேட்டிக்கலி சைக்கோ